இப்போ முன்னாடி ஒரு பாப்பா உட்காடுறாங்க அப்படின்னா இங்கேயும் உட்காந்துப்பாங்க. ஸோ ஆமாம், அந்த மாதிரி மூவ் ஆகும். வீட்டுக்கு வந்து பண்றாங்க மட்டும்தான் சார்ஜ் ஆகும். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன மாடல் புக் பண்ணாலும் டெலிவரி பண்றோம். பிளஸ் வந்து வீடியோ கால்ல வெளிநாட்டுல எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் மாடல்ஸ் பாத்துட்டு வீடியோ கால் பண்ணி நம்ம கிட்ட ஆர்டர் எடுத்துப்பாங்க வாட்ஸ்அப்லயே. ஸோ அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி ஃபுல் ஷாப்பிங் காமிச்சிட்டு என்ன மாடல் அவங்க பாக்குறாங்கன்றது அதே நம்ம எடுத்துருமே காமிச்சிருவோம். வீடியோ காலில் அவங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ அந்த மாடல் நம்ம வந்து பேக்கிங் போட்டு விடுறோம். பேக்கிங் சார்ஜ் ஆகும், உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்கு. உங்களுக்கு பைக்ஸ்ல இருந்து இருக்கு, நம்ம பைக் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 3999ல இருந்து இருக்கு. ஆமா, ஒரு வயசுல இருந்து 3 வயசு வரையும் யூஸ் பண்ற மாதிரி, 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ற மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கார்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 to 3 வயசுல யூஸ் பண்ணா 6800ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அதே மாதிரி ஜீப் டைப் ஒன்லி வீட்டுல மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் கார்னா, இதே ஜீப் போனீங்கன்னா உங்களுக்கு வீட்லயும் ரோட்லயும் 2-in-1 யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 9800 மாடல் ஸ்டார்டிங். ஆமா, மேக்ஸிமம் 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். பெரிய சைஸ் ஜீப் எல்லாம் போனீங்கன்னா ஒரு 2 பேர் உட்காரலாம், 6 வயசு பாப்பா 2 பேர் பக்கத்துல உட்காரலாம். சிங்கிள் பர்சனா உட்காந்தா 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பைக்கும் 2 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு. இந்த பெரிய சைஸ் பைக் எல்லாம் 2 பேர் உட்காரலாம். எல்லாமே குவாலிட்டியா இருக்கும், மோட்டர் எல்லாம் குவாலிட்டியா இருக்கும். நம்ம எல்லாமே ஓன் மேட் தான், வாரண்டியோட பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து முக்கியமா ISO சர்டிபைடோட பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இருக்கு நம்ம கிட்ட. நம்ம அதுமே வீடியோல கண்டிப்பா அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வண்டி எடுத்துக்கிட்டா இன்பில்ட் சாங்ஸ் மட்டும் இருக்கும் இன்னொரு அடுத்த வண்டி போனீங்கன்னா இன்பில்ட் சாங்ஸ் பிளஸ் ப்ளூடூத் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஜீப் டைப்ல போனீங்கன்னா உங்களுக்கு மொபைல் கண்ட்ரோல் வரும் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம லேடிஸ் ஸ்பெஷல், இந்த எல்லாமே கிட்ஸ் வந்து லேடிஸ் ஸ்பெஷல் யூஸ் பண்ற மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இதே மாதிரி ஆன் ஆஃப் இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு இன்பில்ட் சாங்ஸ் பென்ட்ரைவ் மட்டும் தான் வரும். பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். இதுல வந்து பென்ட்ரைவ் ஆக்ஸ் கேபிள் பிளஸ் ப்ளூடூத் ஃபங்க்ஷனும் இருக்கு.
நீங்க மொபைல்ல இருந்து ப்ளூடூத் பேர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து அதிகபட்சம் 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். சோ அது 5 இயர்ஸ், இது 6 7 இயர்ஸ், இது 8 12 இயர்ஸ். சைஸ் பொறுத்து அந்த கெபாசிட்டி ஒரு ஒண்ணு அந்த weight இழுக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம். சோ இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டர் தான் உங்களுக்கு. அதனால லெக்ல பாத்தீங்க, இது வந்து கையில ஆக்சிலேட் பண்ணா உங்களுக்கு வண்டி ஃபார்வர்ட்னா ஃபார்வர்டு, ரிவர்ஸ்னா ரிவர்ஸ். வந்துடும் உங்களுக்கு போதும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் பேக்கப் இருக்கும். ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேக்கப் இருக்கும். மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணீங்கன்னா ஒரு மணி நேரம் தாராளமா ரன்னிங் மட்டுமே இருக்கும். ஆமா, எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ்க்கு உள்ளது ஆர்வன் டைப் எல்லாமே நான் காட்டுறேன் இருக்கு. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு வயசுல இருந்து ஆறு வயசு மூணு வயசு ரேஞ்ச் பண்ண மாதிரி மாடல்ஸ் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டூ சீட்டர் ரெண்டு பேர் உட்கார மாதிரி இந்த மாதிரி மாடல்லாம் ரெண்டு பேர் உட்காரலாம் தாராளமா. ஸோ இதுல எல்லாம் ஆன் ஆஃப் பட்டன் வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கீ டைப் வேணா கீ டைப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கீ ஸ்டார்ட். ஆமா, கீ ஸ்டார்ட் சுவிட்ச் வைக்க முடியாது. இதுல தான் சுவிச்சஸ் உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு மாடல் ஒரு ஒரு அப்டேட்டோட இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல பென்ட்ரைவ், ஆக்ஸ் கேபிள், இன்பில்ட் சாங்ஸ், ப்ளூடூத் வந்துடும். லைட்டிங் வேணா வச்சுக்கலாம், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்ல ஹெட் லைட் எழுதி போறேன் ஆன் பண்ணணும். இப்போ நான் ஆஃப் பண்றேன். அந்த மாதிரி வேணா வச்சுக்கலாம், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார்வர்டு கொடுத்துட்டு ஆக்சிலே கொடுத்தீங்கன்னா ஃபார்வர்ட் மூவ் ஆகும், லெக்ல பிரேக் வந்துடும். ஆமா, ஃபார்வர்டு பேக்வர்டு உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரிதான் பிளாஸ்டிக் எல்லாம் உங்களுக்கு ஐஎஸ்ஐ பிளாஸ்டிக் தான். லைட்டிங் வேணா வச்சுக்கலாம், வேணா ஆஃப் பண்றது வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். இது வந்து உங்களுக்கு பிளஸ் தான், சார்ஜிங் வந்து பேக்கப் நிறைய நிற்கும், மற்ற இதுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுல அப்படி கிடையாது. இது வந்து சிபிஆர் டாப், ஹோண்டா சிபிஆர். அந்த ஒரிஜினல் லோகோ உடைய கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி. ஸோ இதுமே ஆன் ஆஃப் வந்து பட்டன்ல வந்துடும். பென்ட்ரி, ஆக்ஸ் கேபிள், இன்பில்ட் சாங்ஸ் எல்லாமே இருக்கும் இதுலயே. உங்களுக்கு சாங்ஸ் நான் பிளே பண்ணி காட்டுறேன். ஏபிசிடி ரைம்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும். இது இன்பில்டா இருக்கு, இன்பில்டா இருக்கு. நீங்க வேணா அந்த பென் டிரைவ்ல பென் டிரைவ் போட்டுக்கலாம். ஓகே, மத்த மாடல்ல ப்ளூடூத் இருக்கு, ப்ளூடூத்லயே நீங்க இது பண்ணிக்கலாம். இதுல ப்ளூடூத் கிடையாது. ஆ, ஒரு சில இதுல வரும், ஒரு சில இதுல வராது. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு பெருசா ஒரு பெரிய வண்டி இருக்கு. டுகாட்டி மாடல் போட்டுருக்கிறது சூப்பரா போட்டு. ஆமா, சைஸ்ல நல்லா பெருசா இருக்கும், பாடி குவாலிட்டி ஹெவியா இருக்கும். இருக்கு போகும்போது இதே வந்து நம்மளுக்கு இது வந்து மேனுவலா இருக்கு. இந்த மேனுவல் வந்துட்டு இங்க ஃபார்வர்டு குடுத்து கீழே ஆக்சல் பண்ணினா ஃபார்வர்டு மாவும், ரிவர்ஸ் போட்டினா உங்களுக்கு ரிவர்ஸ் வரும். இதெல்லாம் சிங்கிள் மோட்டர் வேரியன்ட். டோர் ஓபன் வராது. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு டோர் ஓபன் வரும். ஆமா, மியூசிக்ஸ் எல்லாமே வந்து பென்ட்ரைவ் கொடுங்க. ஒன்லி இன்பில்ட் சாங்ஸ் தான் இதுல, அதுல உள்ள சாங்ஸ் மட்டும் தான் வரும். பேசிக் இந்த மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷன் சீட்டிங் வரும்.
அதெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினல் கார் லுக்கே கொடுக்கும். லக்ஸரி கார்ன்றப்போ இது வந்து பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. பென்ட்ரைவ் ஆக்ஸ் கேபிள் அண்ட் பில்ட் சாங்ஸ் ப்ளூடூத் மோட் எல்லாமே வந்துரும். இருக்கு வந்துடும். உங்களுக்கு லிங்க்லயும் கொடுக்க சொல்றேன். கண்டிப்பா கார் சைட்டும் ஓரளவு சொன்னீங்க. அடுத்து மத்த ஜீப்ஸ் இருக்கு. ஜீப்ஸும் காட்டுறேன் நான். பெரிய சைஸ் ஜீப் இருக்கு, சின்ன சைஸ் ஜீப் இருக்கு. எல்லாமே நான் உங்களுக்கு இப்ப எடுத்து வச்சு காட்டிடுறேன். நம்ம அடுத்து வந்து வீட்லயும் ரோட்லயும் யூஸ் பண்ற மாதிரி ஜீப் டைப் நான் காட்டுறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 9800ல இருந்து மாடல்ஸ் இருக்கு. 9800 வரையும் நம்மகிட்ட மாடல்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து இதெல்லாம் வந்து மிட் வேரியண்ட், மிடில் வேரியண்ட். இதோட லோ குவாலிட்டியும் இருக்கு. பேசிக்காக அடுத்து இது இது வந்து மிட் வேரியண்ட் வரும். உங்களுக்கு மேனுவல் ரிமோட் வந்துடும். உங்களுக்கு இதில் வந்துட்டு மேனுவல் பிளஸ் ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். பென்ட்ரைவ் ஆக்ஸ் கேபிள் இன்பில்ட் சாங்ஸ் இருக்கும். இதில் கலர்ஸ் இருக்கு. நான் இப்போ ஒரு மாடல்னு எடுத்தீங்கன்னா அதில் 4 கலர்ஸ் வரும் உங்களுக்கு. ஆமாம், ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு மாடலுக்கும் ஒரு ஒரு கலர் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டி. சாப்பாடு ஊட்டும் போது போட்டு விட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நீங்க அதை ஆஃப் பண்ணிட்டு மேனுவல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேனுவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் இருக்கும். ரிவர்ஸ் போட்டீங்கன்னா ரிவர்ஸ். கீழே ஆக்சிலேட்டர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணாம போகும். இதுக்கும் நம்ம ரிமோட் கொடுத்துறோம். மேனுவல் ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். ஆமாம், ரிமோட்டும் உங்களுக்கு நம்ம இதுலேயே செட்டாக கொடுத்துருவோம். உங்களுக்கு ஃபார்வர்டு பேக்வேர்டு எல்லாமே இதுலேயே வந்துடும். உங்களுக்கு ஃபார்வர்டு பேக்வேர்டு ரைட் லெஃப்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் வந்து ஐஎஸ்ஐ பிளாஸ்டிக் தான். டோர் ஓபன் டைப் கூட தான் வரும் உங்களுக்கு. ஆமா, டோர் ஓபன் தான். இதுவும் டோர் ஓபன் தான். பாக்குறதுக்கு தெரியாது, நம்ம ஓபன் பண்ணி காமிக்கலாம். அந்த மாதிரி ஆமா. மிட் ரேஞ்ச் இதுக்கும் மேலே உள்ளது இருக்கு, டாப் குவாலிட்டியும் இருக்கு. ஸோ அதுவும் நான் காட்டுறேன். இதெல்லாம் சிங்கிள் வெயிட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 kg வரையும் தாங்க. ஏன்னா இது 6 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து போகிறதுலாம் ஒரு 8 இயர்ஸ் 12 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அதோட ஜீப்போட பாடியும் பெருசாக இருக்கும், உள்ளே உட்கார ஸ்டீரிங் ஸ்பேஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாடல் நான் காட்டுறேன் உங்களுக்கு. எதுவும் உங்களுக்கு 12 இயர்ஸ் வரையும் சிங்கிள் பர்சனாக உட்காரலாம். 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன உங்களுக்கு நல்ல ஸ்பெஷல்னா உங்களுக்கு இது வந்து ஹைட்ராலிக் டோர் ஓப்பனிங் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம வந்து லைட்டாக அந்த ஓப்பன் மட்டும் பண்ணி விட்டால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நம்ம எடுத்து லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ திருப்பி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் டோர் ஓப்பனிங் தான். ஸோ ரெண்டு சைடு அந்த பழைய பவண்டி மாதிரி ரெண்டு சைடு ஓப்பன் ஆகும். ஸோ அதுமாதிரி இதுலேயும் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, ஃபார்வேர்டு பேக்வேர்டு. ஆமாம், ரிமோட் உங்களுக்கு மேலே வந்து டான்சிங் பட்டன். இது வந்து அந்த ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கும். ஸோ மற்ற இதில் வந்துட்டு நீங்கள் ஃபார்வேர்டு பேக்வேர்டு ரைட் லெஃப்ட் இது மட்டும் தான் இருந்திருக்கும். டான்ஸிங் வந்து நீங்கள் வண்டியில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுலேருந்தே டான்ஸிங் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் டான்ஸிங் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணால் நின்றுவோம் உங்களுக்கு. ஸோ இப்போ மேனுவலாக வந்து ரைட்டு லெஃப்ட்டு ரிவர்ஸு ஃபார்வேர்டு இது எல்லாமே வந்துடும். அண்டு இதில் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரோ ஃபியூச்சரில் நீங்கள் வீலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்னி வீலும் இருக்கும். ஆமாம், ஸ்டெப்னி இருக்கும் உங்களுக்கு. இது ஸ்டெப்னி தான் உங்களுக்கு லாக் பண்ணி வச்சுருப்போம். நீங்க வேணா ஃபியூச்சர்ல அது வீல் ஏதாவது பிரேக்கேஜ் ஆயிடுச்சுன்னா இதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலயே 3 ஸ்பீடு இன்க்ரீஸ் டிகிரீஸ் இருக்கு. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சோம்னா இங்க இருக்க எந்த வண்டி எடுத்தாலும் அதிகபட்ச ஸ்பீடு 10க்குள்ளதான் போகும். ஏன்னா இதெல்லாம் கிட்ஸுக்கு கொடுக்கறது சேஃப்டிக்காக ஒரு 10 ஸ்பீடுக்குள்ளதான் போகும். நம்ம வேகமா நடக்கிற ஸ்பீடு தான். ஸோ அது வந்து சேஃப்டியா தான் இருக்கும். இப்போ வந்து சிங்கிள் ஸ்பீட்ல வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பீட்ல இருக்கு வண்டி, இவ்வளவுதான் போகும் உங்களுக்கு.
ஸோ இதே நான் மூணாவது ஸ்பீடுக்கு என்ன இது போகும் காட்டுறேன். ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஸ்லோவாக தான் வரும். இப்போ நான் வந்து மூணு ஸ்பீடுமே வைக்கிறேன். இதோட பிக்கப் ஸ்பீடே நல்லா உங்களுக்கு ஸ்பீடாக போகும். இப்போ இது வந்து பார்க்கிங் மோடு. இப்போ நான் பார்க்கிங் ரிவர்ஸ் வரேன். இப்போ நம்மளை இடிக்கக்கூடாது அப்படின்னா போட்டோன்னா சடனாக வண்டி ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகாது. இப்போ நான் இதோட ஃபுல் ஸ்பீடு நான் காட்டுறேன். ஆமாம் ஒரு வயசு ரெண்டு வயசு பாப்பா பர்த்டே என்ட்ரிக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா பாப்பாவே தெரிய மாட்டாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் வளர்ந்து ஹைட்டா இருக்கிற பாப்பா அந்த மாதிரி ஒரு ஆறு வயசு பாப்பா இருக்காங்கன்னா 12 இயர்ஸ் வரையும் தாராளமா 6 வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் நம்ம மேனுவலா நம்ம ரிவர்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஃபார்வேர்டு அந்த வாய்ஸ் ஓவரோட வரும். இப்போ ஃபார்வேர்ட்னா ஃபார்வேர்டு, பேக்வேர்ட்னா பேக்வேர்டு, லைட்டிங் ஆன்னா லைட்டிங் ஆன் ஆஃப் அந்த மாதிரி எல்லாமே சொல்லிருக்கோம். டிஜிட்டல் லுக்ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. வண்டி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டோட வரும். ஸோ இப்போ முன்னாடி ஒரு பாப்பா உட்காடுறாங்க அப்படின்னா இங்கேயும் உட்காந்துப்பாங்க. ஸோ ஆமாம் அந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ வெயிட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. வெளியே ஹெவியா யூஸ் பண்றது 4-wheel டிரைவ். இது 4 wheel-க்குமே மோட்டர் வந்துடும். ஆமா சஸ்பென்ஷனோட வரும் உங்களுக்கு. அப்புறம் நான் சொன்னேன் உங்களுக்கு 9,800 30,000 வரையும் வந்து வெளியே வேரியன்ட் நிறைய இருக்கு உங்களுக்கு. வாரண்டி கேரண்டி வாரண்டி இல்லாமல் உள்ளது நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் உண்மையாக முக்கியமாக ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் போர்டு ஒர்க் ஆகும். டிஜிட்டல் ஒர்க் ஆகும். ஆமாம் இப்போ நம்ம இப்போ ஃபார்வேர்டு கொடுக்குறேன். வண்டி மூவ் பண்ணும்போது அந்த உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஒர்க் ஆகும். எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போடுறோம். இப்போ இது நான் ரிவர்ஸ் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் கீர் வந்துடும் இதில். ஓகே ஸோ அது ரிவர்ஸ் போட்டு வரும். ஒரு ஆக்சுவலாக ஒரு காரில் என்னெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து சார்ஜிங் டைப் எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு. பென்ட்ரி ஆக்ஸ் கேபிள் இன்பில்டு சாங்ஸு லைட்டிங்கில் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி பாஸ் லைட்டிங் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் டான்சிங் மோட் இருக்குது. ஃபார்வேர்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக போகிறேன். ஆ ஆமாம் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் வெளியூர்ல இருந்து பார்க்கவங்க டெலிவரி கேட்டாங்கன்னா எப்படி டெலிவரி பண்ணிடுவீங்களா? ஆ நம்ம பாக்ஸ் பேக்கிங் அனுப்பிச்சிடுவோம். நான் உங்களுக்கு ஃபிட்டிங் பண்றது அவங்க பண்ணிடுவாங்க. ஃபிட்டிங் வந்து எங்க மெக்கானிக் வந்து வீடியோ கால்ல சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ மெக்கானிக் நம்பர் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். நம்ம அவர் வந்து வீடியோ கால்ல எப்படி ஃபிட்டிங் பண்ண எல்லாமே சொல்லுவார். வயரிங்லாம் கொடுத்து தான் இருக்கும். 4 wheel சீட்டு ஸ்டேரிங் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டும் அவங்க மாற்ற மாதிரி வரும். ஃபிட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈஸியான ஃபிட்டிங்ஸ் நான் ஒரு 10 வயசு 12 வயசு பையன் கூட பண்ணிடலாம். ப்ராப்ளமே இல்லை. இதுலயும் உங்களுக்கு இருக்கு மேனுவலும் இருக்கு. எல்லாத்துலயுமே மேனுவல் பிளஸ் ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ உங்களுக்கு மொபைல் கண்ட்ரோல் வந்து அடிஷனல். நான் அடுத்த மாடல் காட்டுறேன். அதுல மொபைல் கண்ட்ரோலும் இருக்கு. ஆமா அது மாதிரி இருக்கு. வீட்லயும் ஓட்டலாம் ரோட்லயும் ஓட்டிக்கலாம். 2-in-1 தான். ஸோ அடுத்து வந்து இந்த மாடலு வரும் இது ரிமோட் இருக்கு உங்களுக்கு.
இது வந்து ஃபார்வர்டு பேக்வர்டு. ஆமாம், இது வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பேக்வர்டு ரைட் லெஃப்ட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் இருக்கும். பார்க்கிங் மோட் இருக்கும். பார்க்கிங் மோட் நான் சொன்னேன் இல்லையா, வண்டி போய்கிட்டே இருக்கும்போது எங்கேயோ போய் இடிக்கிற மாதிரி போதுன்னா பார்க்கிங் போட சடனாக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட நகராது. இப்போ பாப்பா உள்ளே உட்காந்துட்டு ஃபார்வர்டு கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆகாது. இந்த லைட் பிளிங்க் ஆகுது, மூவ் ஆகாது. இப்போ நான் ஃபார்வர்டு கொடுக்குறேன், இதில் இதில் மூவ் ஆகாத பாருங்க, மூவ் ஆகாது. இப்போ நான் இதை ரிலீஸ் பண்ணிட்டேன், பண்ணிட்டேன்னா இப்போ மூவ் ஆகும் வண்டி. ஸோ இதுதான் கான்செப்ட். என்ன இருக்கோ அது அப்படியே மொபைல் ஆப் ஏத்திக்கலாம். ஃபார்வர்டு பேக்வர்டு ரைட் லெஃப்ட் அதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஜீப்ல இருக்கும் நான் உங்களுக்கு டொயோட்டோ மாடல் இருக்கு, பென்ஸ் இருக்கு, பிஎம்டபிள்யூ இருக்கு, ஃபோர்டு டைப் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு டெலிவரினா நம்ம வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி மாடல்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எப்படி டீடைலா காமிச்சனோ அதே மாதிரி போன்ல வீடியோ கால் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஸோ எப்படி ஃபார்வர்டு பேக்வர்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாடல் பிரிச்சிருச்சு, ஏஜ் வந்து என் பாப்பாக்கு இது செட் ஆகும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு ஓகேனா நம்ம வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கிப்போம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது, பேமெண்ட் ஆன்லைன்ல தான் பண்ணணும். ஆன்லைன்ல பண்ணிட்டு பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சாங்கன்னா வித் அட்ரஸோட அனுப்பிச்சு விட்டோம்னா நம்ம அந்த அட்ரஸ்க்கு இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் ஒரு 6 மணிக்கு வண்டியில புக் பண்றோம்னா நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு அங்கே ரீச் ஆகிடும், அதிகபட்சம் ரீச் ஆகிடும். இதே கேரளா பெங்களூர் இந்த மாதிரினா ஒரு 2 to 3 days ஆகும். தமிழ்நாட்டுக்குள்ளனா நம்ம 1 or 2 days முடிச்சிடலாம். நிறைய இருக்கு நம்மகிட்ட, இங்க இருக்கதே உங்களுக்கு இவ்வளவு மாடல்ஸ் இருக்கு. இது இல்லாம பிளஸ் குடோன்ஸ்ல இந்த மாதிரி பாக்ஸ் பீசஸா நிறைய வச்சிருக்கோம். ஆமா, நம்மளுக்கு குடோன்ஸும் இருக்கு, குடோன்ஸ்ல பாக்ஸ் பீசஸா வச்சிருக்கோம். ஒரு மாடல் இப்ப இந்த ஜீப் மாடல் எடுத்தீங்கன்னா பெரிய சைஸ் ஜீப்னா அதிகபட்சம் 2 color 3 color வரும். கார்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 colors வரும். பைக்ஸ் பாத்தீங்கன்னா 2 color 3 colors, அது ஒன்னொன்னு ஒரு இதுக்கு டிஃபரன்ஸ் வரும். மாடல் மாடல் அப்பப்போ என்னென்ன கலர்ஸ் போறாங்களோ அது மாதிரி ஸ்டாண்டர்டா இந்த கலர் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ப்ளூனா ப்ளூ, ரெட், அந்த மாதிரி சில கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, நாங்க அதுல ஒரு புது புது மாடல் வர வர நாங்க அப்டேட் போட்டுட்டு தான் இருப்போம், அப்டேட் பண்ணுவோம். அதுல கூட நீங்க பாத்துட்டு அதுல வாட்ஸ்அப் நம்பரோட தான் போடுவோம், எங்க ஓனர் நம்பரோட தான் போடுவோம். ஆமா, அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணினால வாட்ஸ்அப்ல ஆன்லைன் எடுத்துப்பாரு. அவர் எங்களுக்கு நம்பர் ஃபார்வர்ட் பண்ணா நாங்க இந்த மாதிரி வீடியோ கால் போட்டு உங்களுக்கு ஃபுல் டீடைலா நம்ம வந்து ஆர்டர் எடுத்து போனோம், எல்லாமே சூப்பராவே பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துறோம். நம்ம ஸ்பேர்ஸ் ஏதாவது இப்போ வாரண்டின்னு சொல்றோம், 1 year மோட்டர் மதர்போர்டு வயரிங் கிட் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொல்றோம். வெளியூர் கஸ்டமர்லாம் கேட்பாங்க கண்டிப்பா இது எங்களுக்கு எப்படி வாரண்டி கிளைம் ஆகும் அப்படின்ட்டு. அந்த என்ன பார்ட்ஸ் போச்சோ அது மட்டும் நாங்கள் கொரியர் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஒரு மோட்டர் போயிடுச்சு அது வாரண்டியில கிளைம் ஆகுது, அவங்க காசு பே பண்ணி பண்ண தேவையில்ல, வாரண்டியில இருக்குன்னா அந்த மோட்டர் மட்டும் நம்ம வந்து கொரியர் பண்ணிட்டோம். ஸோ அந்த மோட்டர் அவங்களுக்கு போய் சேர்ந்தோன்னே அதை எப்படி ஃபிட்டிங் பண்ணுன்றது வீடியோ காலில் எங்கள் மெக்கானிக்கே சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ இந்த வண்டி வாங்கிட்டீங்கன்னா டாப் டு பாட்டம் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் மெக்கானிக்கை கான்டாக்ட் பண்ணினா அவர் எல்லாமே உங்களுக்கு எங்கள் சைடு எங்கள் ஷாப் மெக்கானிக் தான், நாங்கள் கொடுக்குற வாரண்டி காலில் நம்பரோட தான் கொடுத்துருப்போம். ஸோ மெக்கானிக் நம்பரே எங்கள் ஷாப் லோகோ ரங்குன் ஸ்டோர் நேமோடயே நம்ம கொடுத்துருப்போம். பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ, இவ்வளவு டீடைலா உங்க பைக்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ்ண்ணா.